நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மடக்கு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சில ஏரியாவில் மடக்கு ஸ்வீட்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் சுருள் பூரின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா மொறுமொறுவாக, அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இந்த ரெசிபி டீ கடைகளில், அதுக்கப்புறமா திருவிழாக்கள்லாம் கிடைக்கும். இந்த ரெசிபி நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மடக்கு ஸ்வீட்டை நம்ம வந்து கடைகளில் தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்லேயும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்கள், கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மடக்கு ஸ்வீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்க்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் 3 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்கணும். ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லா மாவுலையும் படணும், அந்த அளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படி டைட்டாக பிடிக்கும்போது அது ஒரு ஷேப் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிர்க்க வரணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை இப்படி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைவோம்ல அந்த மாதிரி. தண்ணி வந்து ஒரே டைமில் அதிகம் சேர்த்துடக்கூடாது, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சிற வரைக்கும் மட்டும் இது ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிக்கணும். ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபீஸில் 1 கம்பி பதம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பாகை கையில் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் 2 விரலுக்கு நடுவில் வச்சு பண்ணும்போது 1 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையணும். அப்போ அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், பாருங்கள் 1 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையதில்ல, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாகி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. பொதுவாக மடக்கு வந்து நிறைய சப்பாத்திகள் பண்ணி அதை வந்து ஒன்று மேலே ஒன்று லேயராக அடுக்கிட்டு கட் பண்ணி பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் அப்படி இல்லைன்னா பூரி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வச்சுருங்க. நான் தூவியிருக்கிறது மைதா மாவு தான். இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் நிறைய லேயர்ஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட இந்த மாதிரி வச்சு திரட்டலாம், ஏன்னா இது பெரிய சப்பாத்தியாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. இது வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு தூவி தூவி திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. மைதா மாவும் எண்ணெயும் சேர்க்கறதுனால நிறைய லேயர்ஸ் வந்து ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை உருட்டிடுங்க.
ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி உருட்டிட்டு வரணும். டைட்டாலாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இடையிடையில் மாவு தூவி தூவி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களை நம்ம ஒட்டணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இது போல் ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கார்னர்ஸில் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும், நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பொரிக்கலாம். கத்தி வச்சு 2 இன்ச் அளவு திக்னஸ் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பீசஸில் எந்த அளவுக்கு லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம இடையில எண்ணெயும் மைதாவும் தூவி இது போல் உருட்டும் போது லேயர்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பீஸ் எடுத்துட்டு அதில் மாவு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூரி கட்டை வச்சு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகே. அவ்வளோதான், இந்த அளவுக்கு திரட்டினா போதும். இது பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே போல் மீதற்கு எல்லா பீசஸையும் நம்ம வந்து திரட்டி வச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம மாவை 2 பகுதியாக பிரித்தோம்ல, இப்போ நம்ம 1 பகுதி மாவில் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 2வது பகுதி மாவுலையும் அதே போல் மெல்லிசாக திரட்டிட்டு உருட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரட்டி நம்ம பொரிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேட்சை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உள்ளே சேர்த்துருங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வைக்கும்போது லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும், அதை நீங்களே பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டதுமே நம்ம வந்து திருப்பக்கூடாது. 1-2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் 2வது பக்கம் திருப்பி விடணும். இப்போ நம்ம 2வது பக்கம் திருப்பி விட்டாச்சு. 2வது பக்கமும் இது நல்லா வேகட்டும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் பிரிஞ்சு வந்திருக்கு, அப்படியே கடைகளில் கிடைக்கிறது மாதிரி. இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு தன்மை அடங்கிருச்சு, இது நல்லா மொறுமொறுவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் மீதற்கு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பாகு, அதில் சேர்த்துடணும். அவ்வளோதான், 2வது பேட்சும் தயாராகிருச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாகு வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் நல்லா உருக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இது மாதிரி இந்த ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஜூசி ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இதே போல் எல்லா ஸ்வீட்டையும் ஒவ்வொன்றா இந்த சர்க்கரை பாகில் சேர்த்து 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுவான ஜூசியான மடக்கு ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, சீக்கிரமாகவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகை இது போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ இன்னுமே நல்ல ஜூஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக பிரியுது, சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுருள் பொரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.